கடந்த ரெண்டு ஆண்டுகளில் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து நாம் மேற்கொண்ட சிறப்பான நடவடிக்கைகளின் காரணமாக பொதுமக்கள் பெரிய பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் சிறப்பாக திட்டமிட்டு இந்த ஆண்டும் நாம் எதிர்வரும் பருவமழை காலத்தில் அதே போன்ற முறையை கையாள வேண்டும். இந்த பேரிடர்களை எதிர்கொள்ள பல்வேறு அணுகுமுறைகளை பல்வேறு துறைகளின் மூலமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. உட்கட்டமைப்புகளை வளப்படுத்துதல், தகவல் பரிமாற்றத்தை கூர்மைப்படுத்துதல், பணியாளர்களுக்கான பேரிடர் நிர்வாக பயிற்சி வழங்குதல், பொதுமக்களை தயார்படுத்துதல், துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற நடவடிக்கைகள் எடுத்தல் போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதுதான் பேரிடர் மேலாண்மை. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு முழுமையான அணுகுமுறையின் மூலம் பேரிடர்கள், அபாயம் மற்றும் பாதிப்புகள் குறித்த தரவுகள் மற்றும் வரைபடங்களை தயாரிப்பதோடு பேரிடர் அபாயத்தை குறைத்திட தணிப்பு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. பொதுமக்களின் அபாயத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. நமது அரசானது அனைத்து விதமான பேரிடர்களையும் திறம்பட எதிர்கொண்டு அதன் மூலம் பேரிடர்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன்மிக்க சமூகத்தை உருவாக்க உறுதி பூண்டுள்ளது. இதன்படி பேரிடர் மேலாண்மையின் அனைத்து அம்சங்களான நிறுவன மற்றும் நிதி ஏற்பாடுகள், பேரிடர் தவிர்ப்பு, தணிப்பு, ஆயத்தம், மீட்பு, நிவாரணம், சீரமைப்பு, மறுவாழ்வு, திறன் மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கி தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கையை நமது அரசு மேம்படுத்தி வெளியிட்டுள்ளது. நமது பேரிடர் மேலாண்மை இயக்கத்தில் முக்கியமான மூன்று கொள்கைகளை பின்பற்றி வருகிறோம். அனைத்து வகை பேரிடர்களின் எதிர்மறையான விளைவுகளை குறைத்தல், உயிரிழப்பு, பொது சொத்துக்கள் மற்றும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை சேதம் ஆகியவற்றை தவிர்த்தல், அரசு உருவாக்கிய பொருளாதார மற்றும் வளர்ச்சி ஆதாயங்களை இழக்காமல் இருத்தல், இவைதான் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கைகளுடைய சுருக்கம். அக்டோபர் மாதம் துவங்கி டிசம்பர் மாதம் வரை நீடிக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிற்கு 443 மில்லி லிட்டர் மழை இயல்பாக கிடைக்கப்பெறுகிறது. தமிழ்நாட்டின் வருடாந்திர இயல்பான மழை அளவில் 48 விழுக்காடு. நமது மாநிலம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கிடைக்கப்பெறும் மழைப்பொழிவை அதிகமாக சார்ந்துள்ளதால் பருவமழையின் பலன்களை அதிகமாக பெற அதனால் ஏற்படும் இழப்பு மற்றும் சேதம் ஆகியவற்றை குறைப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏற்கனவே கடந்த 14/9/2023 அன்று தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் அனைத்து துறை செயலாளர்கள், சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள், இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சேத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்பட்ட புயல், கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிந்து பேரிடர்களின் சேதத்தை குறைப்பதற்கும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, நீர்வள ஆதாரத்துறை ஆகிய துறைகளுக்கு மாநில பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து 716 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் விளைவாக 4,399 ஆக இருந்த பேரிடர் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 3,770 குறைந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்.நாடு தொலைக்காட்சியுடன்.